In figure 1 and 2, DE parallel to BC, find EC in 1 and AD in 2. இந்த ஃபிகரில் ஏடி கேல்குலேட் பண்ணணும், இந்த ஃபிகரில் இசி கேல்குலேட் பண்ணணும். டிஇ பேரலல் டு பிசின்னு கொடுத்துட்டாங்க. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்துலேயுமே டிஇ பேரலல் டு பிசி. சரி, இப்போ பார்ட் 1 முதல்ல பார்க்கலாம். பேரலல்னு கொடுத்தனால இந்த தியரம் 6.1 இருக்கு இல்லையா, அந்த தியரம் படி ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அந்த தியரம் எழுதிக்கலாம். இப்போ line drawn parallel to one side of a triangle, intersect the other two sides in two distinct points, then it divides the other two sides in the same ratio. இப்ப அந்த தியரம் அப்படியே எழுதிறேன். நீங்களும் எழுதணும். ஸோ அப்போ இந்த தியரம் படி ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அப்படியே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஏடினா 1.5, டிபி இஸ் 3, ஏஇ 1 சென்டிமீட்டர், இசி தான் தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியை இங்கே கொண்டு போய்க்கலாம், இங்கே 1.5 கீழே கொண்டு வந்துடலாம். ஈசி பை 3 ஈக்குவல் டு 1 பை 1.5. இப்போ 3 மேலே போச்சுன்னா ஈசி ஈக்குவல் டு 3 பை 1.5, 2 சென்டிமீட்டர்னு ஆகிடும். ஸோ ஈசி 2 சென்டிமீட்டர்னு இப்போ இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த டிவிஷன் போகலாம். இந்த டிவிஷனில் அதே தான் இந்த தியரம். இங்கே டிஇ பேரலல் டு பிசின்னு கொடுத்துருக்கு இல்லையா, டிஇ பேரலல் டு பிசின்னு க்வெஸ்சனில் கொடுத்துட்டாங்க. ஸோ அக்கார்டிங் டு த சேம் தியரம் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது தான். ஆஸ் மென்ஷன்ட் அபவ் அப்படின்னு போட்டுறேன். திரும்ப இந்த தியரம் இதெல்லாம் அப்படியே எழுதலை. AD by DB equal to AE by EC. மெஷர்மெண்ட்டை அப்படியே இந்த ஃபிகர்லேருந்து அப்படியே எடுத்து எழுதுகிறேன். AD தான் நம்ம கண்டுபிடிக்கணும். BD is 7.2 equal to AE 1.8. This is 5.4. ஓகே, இப்போ நம்ம AD தான் கேல்குலேட் பண்ணணும் இல்லை. AD equal to 1.8 into 7.2 divided by 5.4. இப்ப 318s are 54. அப்ப இங்க 1.8னாலும் 3 டைம்ஸ் தான் இங்க வரும். So 7.2 divided by 3 னு போடலாம். சோ இத தேர்ட் டேபிளால கேன்சல் அவுட் பண்ணலாம். 2 3s are 6, ரிமைண்டர் 1. சோ 12 னா 4 3s are 12. சோ 2.4 சென்டிமீட்டர் AD யோட லெந்த் 2.4 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு. இதான் கால்குலேட் பண்ண சொன்னாங்க இந்த ஃபிகரில், 2.4 சென்டிமீட்டர்.